ஊரடங்கால் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் செவ்வாழை சாகுபடி செய்யாத விவசாயிகள் கடும் நஷ்டமடைந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஏக்கரில் செவ்வாழை சாகுபடி செய்த விவசாயிகள் அறுவடை செய்ய கூலியாட்கள் வராததாலும் போக்குவரத்து வசதி இல்லாமலும் தவித்து வருகிறார்கள். வெளி மாவட்டத்திலிருந்து வரும் வியாபாரிகளும் மிக குறைந்த விலைக்கு வாழைத்தார்களை எடுத்துச் செல்வதால் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் செவ்வாழைகளை பறிக்காமல் விட்டுவிடுகிறார்கள். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக காய்கறி சந்தையில் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக இதுவரை 1442 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 8084 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்துள்ளதால் காய்கறி விற்பனையும் குறைந்துவிட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காய்கறி அங்காடியில் வியாபாரம் இல்லாமல் அனைத்து பொருட்களும் இருந்தும் வியாபாரம் இல்லாமல் வியாபாரிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இருந்தபோதிலும் மக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடும் என்ற அனைத்து காய்கறிகளும் மிக மலிவான விலையில் புதிய பேருந்து நிலையத்தில் கிடைக்கின்றது. கோவையில் உக்கடம், காந்திபுரம், ஆரசுபுரம் உள்ளிட்ட 4 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கிருமிநாசினி சுரங்கப்பாதை உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். மேலும் காந்திபுரம் பகுதிகளில் கிருமிநாசினி தெளிக்கும் 10 டிராக்டர் வாகனங்களின் பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது அமைச்சருடன் மாவட்ட ஆட்சியர் ஆசாமணி மற்றும் உயரதிகாரிகள் உடனிருந்தனர். கொரோனா பாதிப்பால் நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து ஒருவேளை சோற்றுக்கே அல்லல்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நாட்டுப்புற கலைஞர்கள். அவர்களின் நிலை குறித்து இந்த தொகுப்பில். இந்த வில்லுப்பாட்டு கொரோனா குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பாடப்பட்டதல்ல. கொரோனா எப்படி தங்களின் வாழ்வாதாரத்தை பாதித்துள்ளது என்பதைத்தான் இவர்கள் பாடல் வாயிலாக எடுத்துரைக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களான இவர்கள் வில்லிசை, நையாண்டி மேளம், தப்பாட்டம், உயிராட்டம், மயிலாட்டம் என அனைத்து வகை கலைகளிலும் கைத்தேர்ந்தவர்கள். கோவில் திருவிழாக்களில் மட்டுமே இதுபோன்ற நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்பதால் தை தொடங்கி வைகாசி வரை மட்டுமே இவர்களுக்கான சீசன் காலமாகும். இந்த காலத்தில் கிடைக்கும் வருவாயை கொண்டுதான் அடுத்த 7 மாதங்களை இவர்கள் கழிக்க முடியும். இந்த ஆண்டு சீசன் தொடங்கும் போதே கொரோனாவும் வந்ததால் கோவில் நிகழ்ச்சிகள் ரத்தாகிவிட்டன. இதனால் நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீசன் நேரத்தில், கடுமையான சீசன் நேரத்தில் எங்களுக்கு தடை உத்தரவு, இந்த கொரோனா வைரஸ்னால தடை உத்தரவு வந்துருச்சு. அதனால எங்களுக்கு இந்த தொழிலை வைத்துதான் வாழ்க்கை, இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. வருமானம் இல்லாத போது கடன் வாங்கி பிழைப்பு நடத்தும் இவர்கள் பின்னர் வருவாய் கிடைத்ததும் அதனை முதலாளிக்கு கொடுத்து விடுவர். நிகழ்ச்சிகள் இல்லாததால் கடன் கொடுக்க கூட மற்றவர்கள் யோசிப்பதால் என்ன செய்வதென அறியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார்கள். தைப்பிறக்கும் மாசி பிறக்கும் பங்குனி சித்திரையில் அடிச்சு கொடுத்துட்றோம் சாமின்னு சொல்லி முதலாளி மாறுகிட்ட இவகிட்ட போய் வட்டிக்கு வாங்கி தான் எங்க வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. அந்த வட்டிக்கு வாங்கின ஒரு நெவருக்கு பூராமல் என்னப்பா இந்த வருஷம் சீசன் உங்களுக்கு இல்லாமல் போச்சு, என்ன செய்யணும்னு அந்த ஒரு நெருக்கடி வேறு இருக்குது. அந்த நெருக்கடியிலையும் நாங்கள் வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நெருக்கடிகளை பூராத்தையும் தீர்த்து வைக்கிறது அரசு தான் தீர்த்து வைக்கணும். இதேபோல் பெரம்பலூரில் சர்க்கஸ் தொழில் செய்து வந்த கலைஞர்களும் ஒருவேளை சோற்றுக்கே அல்லல்படும் நிலையில் தான் உள்ளனர். இப்போ வந்து நாங்கள் சர்க்கஸுக்கு போனாதான் எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை. கொரோனா கொரோனான்னு சொல்கிறாங்க. அந்த கொரோனா நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். பசி பண்ணித்தான் நாங்கள் செத்து போயிடுவோம். கலை கூத்தாடிகளான தங்களுக்கு அரசு சார்பில் நிதியுதவி வழங்க வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக மகேஸ்வரன் மற்றும் ராஜவேல்.